Hello friends, welcome to Ambika's Recipes. Kaju Burfi eppadi easy ah seiradun paakalam. Indha method la endha alavum kadaiyadhu. Na indha 250 ml cup la 2 cup mundiri paruppu eduthirken. Adha nalla thanni vittu oru thadava kalvikonga. என்னோடது ரோஸ்டட் கேஷ்யூஸ், அதனால் உங்களுக்கு கொஞ்சம் ப்ரௌன் கலராக தெரியும். நீங்கள் பச்சை முந்திரி பருப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல வெள்ளையாக வரும். தண்ணி ஊற்றி 2 மணி நேரம் முந்திரி பருப்பை ஊற விடுங்க. உங்களுக்கு உடனே வேணும்னா நல்லா கொதிக்கிற தண்ணி விட்டிங்கன்னா உடனே ஊறிடும். இன்னொரு பக்கம் மிக்சியில் கொஞ்சம் சுகரை பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. முந்திரி பருப்பை தண்ணியிலேருந்து எடுத்து அதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. அதில் இருக்க ஈரப்பதமே போதும், தனியாக தண்ணீர் சேர்க்க தேவையில்லை. இப்போது ஒரு பேனை எடுத்துக்கோங்க. அதில் நாம் அரைச்சி வச்சுருக்க முந்திரி பருப்பு பேஸ்ட்டை போட்டுருங்க. அதோட நான் 1/2 கப் பொடித்த சர்க்கரை சேர்க்குறேன். சர்க்கரைக்கும் எந்த அளவும் கிடையாது, உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்டாக வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் மில்க் பவுடர் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா திக்காக வரும். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. உங்கள் பாத்திரத்தை பொறுத்து 7 to 10 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா கிளறணும். அதுக்கப்புறம் இந்த கலவை பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரும். எடுத்து பார்த்தீங்கன்னா கையில் உருட்ட வரும். அப்போது வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. இப்போ இதில் உங்களுக்கு வாசத்துக்கு வேணும்னா கொஞ்சம் குங்குமப்பூ, ஏலக்காய், ரோஸ் எசன்ஸ் ஏதாவது சேர்த்துக்கலாம். இந்த முந்திரி பேஸ்ட்டை ஒரு பார்ச்மெண்ட் பேப்பருக்கு மாற்றிடுங்க. பேப்பரில் ஒட்டாது, இருந்தாலும் கொஞ்சம் நெய் அதில் தடவிக்கோங்க. இப்போது இந்த முந்திரி பேஸ்ட் நல்ல ஸ்மூத்தாக சாஃப்டாக ஆகணும்னா இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசையணும். நீங்கள் கையை வச்சு பிசைஞ்சிங்கன்னா உங்கள் கையிலெல்லாம் ஒட்டிடும். ஏதாவது ஒரு ஜிப்லாக் பேகுக்குள்ளே போட்டு கூட இந்த மாதிரி மாவு பிசைகிற மாதிரி பிசையலாம். ஆனால் இது ரொம்ப ஈஸி. இப்படி செய்ய செய்ய முந்திரி பருப்பில் இருக்க எண்ணெயெல்லாம் வெளியில் வரும். ரொம்ப நேரம் பிசைஞ்சிட்டாலும் எண்ணெயெல்லாம் வெளியில் வந்து ரொம்ப ஹார்டாயிரும். அதனால் ஓரளவுக்கு சாஃப்டான உடனே நிறுத்திடுங்க. இப்போது இதை பேப்பருக்கு நடுவில் வச்சு சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப மெல்லிசாக தேய்ச்சிடாதீங்க, கொஞ்சம் திக்காகவே தேய்ச்சிக்கோங்க. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சும் செட் பண்ணலாம், சீக்கிரம் செட் ஆகிடும். அப்புறமா எடுத்து உங்களுக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், காஜு பர்ஃபி ரெடி. இதுவரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள்.